ஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு நிக் ஸ்டைல் ஃபும் சென்னை இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஆறுலேருந்து ஏழு போல சாண்ட்விச் பிரெட்ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பெரிய பிரெட்ஸ்லைஸ்ஸாக வாங்கிக்கோங்க இதோட எஜ்ஜஸ்ஸை வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி நடுவில் சென்ட்ரு மாதிரி இந்த மாதிரி பாக்ஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரிங்காக வெளியே வரணும் இந்த மாதிரி ஸ்கொயர் ரெங்கா வெளியே வரணும் இப்போ இதை வந்து மெதுவாக நம்ம எடுத்து வச்சிருக்கலாம் இதே மாதிரி வந்து எல்லா பிரெட்ஸையும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் நாலு மீடியம் சைஸ் போல முட்டை சேர்த்துக்கோங்க இல்ல கால் கப் போல பால் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் இதே சேர்த்துடலாம் அரை கேப்சிகமாக இந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன் அரை தக்காளியா அதில் உள்ள சீட்ஸ்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்னதாக வெட்டி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கேரட் ஒரு பச்சை மிளகாவே இந்த மாதிரி பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெட்டின கொத்தமல்லி இலை ஒரு டீஸ்பூன் போல் பிளாக் பெப்பர் பவுடர் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பாலும் முட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கம்பைன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கோங்க இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம வந்து வெட்டியை வச்ச ப்ரெட்டோட அட்ஜஸ்ட் மட்டும் இப்படி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு நடுவில் வந்து நம்ம கலந்து வச்சு மிக்சரை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து ஒரு நிமிஷம் போல் வந்து குக் பண்ணிக்கோங்க பின்னாடி பக்கம் குக் ஆகிற வரைக்கும் இப்போ ஒரு அப்புறம் வந்து இந்த பிளேஸில் வந்து நான் ஒரு சீஸ் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ண மிக்சரை வந்து ஊற்றிடலாம் மேலே வந்து நம்ம நடுவில் வைக்க வேண்டிய பிரெஸ்லைஸை வந்து வச்சு இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா இப்போ இதை வந்து திருப்பி போட்டுடலாம் இப்போ இந்த சைடை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு நிமிஷம் போல் நம்ம வந்து குக் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ ஒரு அப்புறம் அந்த சைடும் வந்து நல்லா வந்து க குக் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக பாருங்கள் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சீஸியாக வந்திருக்குன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த சூப்பரான உங்கள் வீடியோ ட்ரை பண்ணி கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க